ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுஜா கார்டன் சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பனங்கிழங்கு சூப் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ வந்து பனங்கிழங்கு சீசன்றதுனால இந்த சூப்பை நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் வரும், அதையும் மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். கார்டன் வீடியோஸ் மட்டும் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு பனங்கிழங்கு தோலெலாம் எடுத்துகிட்டு நடுவில் இருக்க நரம்பை எடுத்துருங்க. பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சூப் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம், அதனால் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு மூணு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் கட் பண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அடுத்தது அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நம்ம வேக விட்டுட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம், அதனால் ரொம்ப வந்து வதங்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்ததாக மூணு தக்காளி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா சூப்புக்கு வந்து தக்காளி தான் வந்து ரொம்ப அவசியம், அதனால் மூணு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் நம்ம சிம்லேயே வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்ச பனங்கிழங்கு இதோடு சேர்த்து இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் வந்து பொடியை கட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு டம்ளர் அளவு வேகிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சூப் வந்து ரொம்ப தண்ணியாக வேணுன்னா இன்னும் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்திருக்கு. அதே மாதிரி ரொம்பவும் கிழங்கு வந்து வேகக்கூடாது. ஆற விட்டுட்டு நம்ம எல்லாமே சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் பாருங்கள் அரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்தால் மறுபடியும் நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை சூடு பண்ணிட்டு அந்த தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சூப் வந்து இன்னும் நீங்கள் ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பட்டர் ஆட் பண்ணலாம். இல்லை பிரெட் துண்டுகள் கூட நீங்கள் நெய்யில் வதக்கிட்டு அதையும் நீங்கள் கடைசியாக நீங்கள் மேலே போட்டோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு ஹெல்த்தியான சூப் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போதும் சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருங்க. வாழ்க வளமுடன்.